வணக்கம். நான் மதிவண்ணன், தமிழ்நாடு சாக்கிய அருந்ததியர் சங்கத்தினுடைய தலைவர். தோழர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த டாக்குமெண்ட் சிறப்பாக வர என்னுடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தெரிய முத முறையாக ஒரு அருந்ததியர் பஞ்சாயத்து தலைவர் இறந்ததையொட்டி ஒரு தீண்டாமை கொடுமையால் ஒரு அருந்ததியர் இறந்தது அப்படிங்கிறது முத முறையாக ஒரு டாக்குமெண்ட் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. பெருமைக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு 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 அளவில் சரி, ஆனால் இது வந்து ஒரு இதுவே பெருமைக்குரிய விஷயமா இருக்கிற அதே நேரத்தில் இது வந்து மிக மோசமாக வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. மிக மோசமாக வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் வந்து அருந்ததியர்கள் வந்து தொடர்ச்சியாக வன்கொடுமைக்குள்ளே ஆகிட்டு இருக்காங்க. அதில் பெரும்பாலும் கவனத்துக்கு வராமலே இறந்துக்கிட்டு இருக்காங்க. அனாத பணங்களா, அடையாளம் தெரியாத பணங்களா இறந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சூழல் தான் இருக்குது. அப்படியே அடையாளம் காணப்பட்டு அது ஒரு பிரச்சனையாக ஆனால் கூட அது மர்ம கொலை, மர்ம மரணம், சந்தேகத்துக்குரிய மரணம்ங்கிற அளவில் தான் காவல்துறை இதை வந்து கையாண்டுக்கிட்டு இருக்கிற ஒரு மோசமான ஒரு சூழல் இருக்குது. இந்த சூழலில் தமிழ்நாட்டில், அதுவும் குறிப்பாக அந்த தென் மாவட்டம்ன்ற சொல்லப்படக்கூடிய தென் மாவட்டங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய திருநெல்வேலியில் நடந்திருக்கிற மூன்றாவது, இது ஏற்கனவே இரண்டு பேர் இறந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக முதல்ல நக்கலமுத்தன்பட்டிங்கிற ஊரில் உள்ள ஜக்கன் என்கிற ஒரு பஞ்சாயத்து தலைவர், அடுத்ததாக அது நடந்து மூன்று மாதங்களுக்குள்ளாகவே அடுத்த பஞ்சாயத்து தலைவர் சேர்வாரன் என்பவர். அந்த இரண்டு பஞ்சாயத்து தலைவர்களுமே பஞ்சாயத்து துணைத்தலைவர் அல்லது பஞ்சாயத்து துணைத்தலைவருடைய கணவர்கள். அந்த ரெண்டு பஞ்சாயத்து தலைவர், அந்த ரெண்டு பஞ்சாயத்துகளும் தலித்துகளுக்காக ஒதுக்கப்பட்ட பஞ்சாயத்துகள். அந்த பஞ்சாயத்துகளில் துணைத்தலைவராக இருந்தது. ரெண்டு இடங்களிலும் பெண்கள் தான் தலைவராக இருந்தாங்க. அந்த நக்கலமுத்தன்பட்டியில் ஒரு பெண் பஞ்சாயத்து தலைவருடைய கணவர், அவர் தான் வந்து அந்த நக்கலமுத்தன்பட்டி ஜக்கனை அடித்து கொன்னவர். அதே மாதிரி இந்த சேர்வாரன் கொலையில் அந்த மருதன் கிணறுங்கிற ஊரில், அந்த ஊர்லேயும் வந்து அந்த பெண் பஞ்சாயத்து தலைவருடைய வீட்டுக்காரர் கணவர் திரு நீல்ராஜரத்னம் என்பவர் தான் அந்த கொலையிலும் ஈடுபட்டது. இந்த ரெண்டு விஷயங்களும் ஒரு பெரிய சலனங்கள் இல்லாமல் சின்ன அதிர்வுகளோடு அது இந்த சமூகம், தமிழ் சமூகமும் தலித் சமூகமும் சுத்தமாக மறந்துட்டுருக்கிற ஒரு சூழலில் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் கழித்து அடுத்தபடியாக ஒரு பெரிய வன்கொடுமை தாக்குதல் நடந்தது. ஒரு வகையில் கிருஷ்ணவேணிங்கிறவங்க ஒரு ஓரளவுக்கு அவங்க ரெண்டு பேரை பார்க்கலாம் கொஞ்சம் அதிர்ஷ்டசாலி என்று தான் சொல்ல வேண்டியிருக்குது. ஏன்னா அவங்க ரெண்டு வெறுமனை அவங்க ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க, இவங்க உயிர் பிழைச்சிட்டாங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் மட்டும் இல்லை. அந்த ரெண்டு பஞ்சாயத்து தலைவர்களும் வந்து அவங்க இருந்த ஊரில் ரொம்ப மிக சிறுபான்மையினராக, மினிஸ்கல் மைனாரிட்டின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப மைனாரிட்டியான ஒரு சூழலில் இருந்ததுனால அருந்ததியர்களோட எதிர்ப்பு அப்படிங்கிறது அங்கே பெரிய அளவில் பதிவாகலை. அதே மாதிரி அருந்ததியர் இயக்கங்கிறது ஒரு பெரிய ஒரு வீச்சோடு செயல்பட்டு இருந்த காலம்னு அதையும் சொல்லிட முடியாது. ரொம்ப குறிப்பிட்ட வரையறைக்குள்ள இறங்கிட்டு இருந்த ஒரு சூழலில் நடந்த கொலைகள்ங்கிற அடிப்படையில் அது அடையாளம் இல்லாமலும் ஒரு விளைவு, நல்ல விளைவு ஏற்படுத்தாமலும் அவங்க இறந்து போனாங்க அப்படிங்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். அந்தளவில் இந்த கிருஷ்ணவேணி அப்படிங்கிறவங்க இன்னொரு விதத்தில் அதுக்கு வந்து அவங்களும் கூட ஒரு பெரிய காரணம் அப்படின்னு தோணுது. ஏன்னா முன்னாடி சொன்ன ரெண்டு பஞ்சாயத்து தலைவர்களும் ஓரளவு படிப்பறிவு இல்லாதவர்கள். படிப்பறிவு அப்படிங்கிறத நான் ஒரு பெரிய க்ரெடிட்டாக சொல்லாட்டால் கூட அந்த படிப்போடு கூட சேர்ந்து வருகிற அந்த தைரியம், கொடுக்குற எதிர்கொள்ள கொடுக்குற ஒரு துணிவு, இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து சேர்த்து தான் நம்ம அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது கிருஷ்ணவேணியிடம் இருந்த துணிவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தது. அதை எதிர்த்து போராட வேண்டும் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கு கொடுத்ததுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதோடு சேர்த்து இந்த விஷயம் இவ்வளோ மேலெழும்பி வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல அறிகுறியாக நான் பார்க்குறேன். ஆனால் அதே நேரத்தில் அந்த வழக்குகளுக்கு என்ன நேர்ந்ததோ அதே இந்த வழக்குக்கும் நேர்வதற்கான எல்லா சாத்தியங்களும் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப வருத்தத்தோடையும் ஆத்திரத்தோடையும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன். ஏன்னா
சமீபத்தில் தான் அந்த நக்கலமுத்தன்பட்டி சாரி அந்த மருதன் கிணறு அப்படிங்கிற ஊரில் உள்ள பஞ்சாயத்து தலைவர் கொலை வழக்கு அப்படிங்கிறது மர்ம மரணம் அப்படிங்கிற அளவில் மூடி வைக்கப்பட்டிருக்கு. அதில் அந்த குறிப்பிட்ட விசாரணை அதிகாரியாக யார் இருந்தாங்களோ அதே குறிப்பிட்ட பாலகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு நாயக்கர் சாதியை சேர்ந்த ஒரு ஒரு சாதி இந்து, கேடு கட்ட சாதி இந்து தான் அந்த இந்த வழக்கையும் கையாண்டுட்டுருக்காரு. அவர் இந்த வழக்கு தொடர்பாக திருநெல்வேலியில் வந்து நண்பர்கள் வந்து உண்மையரும் குழு விசாரணைக்காக போகும்போதும் ரொம்ப எகத்தாளமாகவும் இலக்காரமாகவும் அந்த விஷயத்தை பார்த்துருக்காரு. அவங்க நெளிவு சுழிவாக போக தெரியல அப்படிங்கிறத குற்றச்சாட்டை இந்த கிருஷ்ணவேணி மேலேயே வைக்கிற ஒரு கேவலமான ஒரு சூழலில் அந்த பாலகிருஷ்ணன்றவர் இருந்திருக்காரு. அவர் தான் இந்த இந்த விஷய வழக்கை எடுத்து நடத்துகிறாரு அப்படின்றது ஒரு பெரிய கத்தி வந்து தலைக்கு மேலே இந்த வழக்குக்கு மேலே தொங்கிட்டு இருக்கிறத தான் நான் பார்க்குறேன். நான் வந்து நான் சார்ந்திருக்கிற தமிழ்நாடு சாக்கியா இருந்தது சங்கத்தினுடைய சார்பில் இந்த வழக்கை வந்து அந்த குறிப்பிட்ட அந்த போலீஸ் அதிகாரி விசாரிக்கிறதுலேருந்து அதே மாதிரி அந்த அந்த ஊரில் இருக்கிற தாளையூத்து பஞ்சாயத்தில் இருக்கிற பால்துறை அப்படிங்கிற சப் இன்ஸ்பெக்டர் அவரும் அந்த குறிப்பிட்ட அந்த பஞ்சாயத்து தலைவிக்கு எதிரான முன்முடிவுகளோடும் ஓரவஞ்சனையோடும் செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு 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 நபர். அந்த ரெண்டு பேரும் தான் இந்த வழக்கை கையாளுறாங்கங்கிறது ஒரு ரொம்ப கேவலத்துக்குரிய விஷயம். எங்கள் நாங்கள் சார்ந்திருக்கிற தமிழ்நாடு சாக்கியா இருந்தது சங்கத்தின் சார்பாக நாங்கள் வைக்கிற வேண்டுகோள் அல்லது கோரிக்கை அல்லது கட்டளை அல்லது எது அதை நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். எங்களோட அப்ஜெக்டிவ் என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு நபர்களும் அந்த வழக்கிலிருந்து அந்த வழக்கை இனிமேல் ப்ரொசீட் பண்ணுறதுலேருந்து விலக்களிக்கப்பட்டு அவர்களுக்கு பதிலாக ஒரு பொறுப்பான ஒரு நல்ல போலீஸ் அதிகாரி ஒரு கிரெடிபிளான போலீஸ் ஆஃபீஸர் வந்து அந்த விஷயங்களை கவனிக்கணும் அந்த விஷயங்களை கையாளணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து முன்வைக்கிறோம். இதுக்கு வந்து இந்த அரசாங்கம் செவி மடுக்கணும், இந்த சமூகம் இதை வந்து கண் கொண்டு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு வேண்டுகோளாக அவங்க முன்னாடி வைக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் நிப்பாட்டுப்பா.